பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆக்டர்ஸ்க்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி டைரக்டர்ஸ்க்குமே வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த டைரக்டரோட படம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து ஸ்டார் ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ண போறாங்க அண்ட் இப்ப தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா நிறைய கருத்துள்ள படங்களும் வருது. சோ தமிழ் சினிமாவில இப்போ நடக்கிற மொத்த அப்டேட்ஸ் தான் இந்த செக்மெண்ட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் தல59. அஜித் விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா H வினோட் டைரக்ஷன்ல பிங்க் ரீமேக்கா உருவாகிற அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல நஸ்ரியா, கல்யாணி பிரியதர்ஷன், ஆதிக் ரவிச்சந்திரன், ரங்கராஜ் பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. இப்போ இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கமிட் ஆயிருக்காங்க. யுவன் சங்கராஜா மியூசிக் கம்போஸ் பண்ற இந்த படத்தை போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல December 21 கனா படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா கார்த்திக் வேணுகோபால் டைரக்ஷன்ல ரியோ ராஜ் மெயின் லீட்ல நடிக்கிற அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்தது கோலமாவ் கோகிலா படத்தோட டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷன்ல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மத்த காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் சிபி சத்யராஜ். சத்யா படத்துக்கு அப்புறமா ரங்கா மாயோன் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ரங்கா படத்துல நிக்கிலா விமல் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. வினோ DL டைரக்ட் பண்றாரு. ரொமான்டிக் ஆக்ஷன் ஜானர்ல உருவாகிற இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டதாகவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் வந்து ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 2019 சம்மர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டாக் NGK. ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்ல செல்வராகவன் டைரக்ட் பண்ணி சூர்யா மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் NGK. சாய் பல்லவி, ரகுல் பிரீத் சிங், ஜகபதி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. யுவன் சங்கராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. தமிழ் நியூ இயர்க்கு ரிலீஸ் ஆக போற இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரி 2019ல ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் தேவ். ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல கார்த்தி மெயின் லீட்ல நடிக்க டெபியூட்டன் டைரக்டர் அஜித் ரவிசங்கர் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் தேவ். ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல உருவாயிருக்கிற இந்த படத்துல ரகுல் பிரீத் சிங் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ், ரம்யா கிருஷ்ணன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. நிக்கி கல்ராணி கேமியோவும் பண்ணியிருக்காங்க. ஜான்வரி 2019 ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற சினாரியோல ஒரு முக்கியமான இடம் பிளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி பண்றதா இருந்தாலும் சோஷியல் மீடியால தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம படத்துக்கு போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேமஸான யூடியூபர்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சோஷியல் மீடியால பார்த்துட்டு தான் போறோம். சோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா ட்ரெண்டிங்ல இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. Social media updates. First Frame-ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் தமிழ் சினிமா 2018. தமிழ் சினிமாவில் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா 200+ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா 2018ல பாத்தீங்கன்னா 171 ஃபிலிம்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஏப்ரல் மே மந்த்ல 48 டேஸ் ஸ்ட்ரைக் பண்ணதுனால 200க்கும் குறைவான படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்ததா சொல்லப்படுது. ஹேஷ்டாக் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் குமார் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் சர்வம் தாளமயம். இந்த படத்தோட ரிலீஸ் டே போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு. ஃபைனலா 2019 ஜான்வரி ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஆனா இப்போ இந்த படம் February 2019 ரிலீஸ் ஆகும்னு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் AR ரஹ்மான் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஜிவி பிரகாஷோட 100% காதல் வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிப்ரவரியில ஜிவி பிரகாஷோட 2 படங்கள் ரிலீஸ் ஆகுமா இல்ல சர்வம் தாளமயம் ரிலீஸ் டேட் திரும்பவும் சேஞ்ச் ஆகுமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேஷ்டாக் கொலைகாரன். திமிர் பிடிச்சவன் படத்துக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி கொலைகாரன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஆண்ட்ரூ லூயிஸ் டைரக்ட் பண்ற இந்த படத்துல அர்ஜுன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டீம் அர்ஜுனோட போர்ஷன்ஸை ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. கிரைம் டிராமா ஜானர்ல உருவாகிற இந்த படத்தை 2019 மிட்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. மணி ரத்னம். டைரக்டர் மணி ரத்னம் செக்கச்சவந்த வானம் படத்துக்கு அப்புறமா படைவீரன் படத்தோட டைரக்டரும் அவரோட அசிஸ்டன்ட்டுமான தனசேகரன் டைரக்ட் பண்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கோ ரைட்டராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல நடிக்க பெரிய ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ டீடைல்ஸ் அபிஷியலா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். துல்கர் சல்மான் ஓகே கண்மணி சோலோ படங்களுக்கு அப்புறமா தமிழ்ல கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வான் படங்கள்ல இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. இதுல கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டதாகவும் ஒன் டே ஷூட் தான் பேலன்ஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. தேசிங்கு பெரியசாமி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரீத்து வர்மா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. 2019 February or Marchல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா இந்த படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க.